ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேர்ல் சிட்டி ஃபிஷிங். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான கொடுவா மீன் பிடிக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கடந்த 2 நாளில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 4 தடவை கொடுவா ஊளி மீன் ஸ்ட்ரைக் ஆணிச்சு. அந்த வீடியோ இதில் பாருங்கள். 1 தடவை மீன் ஸ்ட்ரைக் ஆகும்போது நல்லா இருட்டாக இருந்துச்சு. இருட்டுக்குள்ளே இருக்கும்போது என்னால் வீடியோ அது எடுக்க முடியல. மற்ற வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. கொடுவா மீன் இது ஒரு நாள் சாயங்காலம், நேற்று சாயங்காலம் நடந்த ஒரு சம்பவம் தான். நான் ராடரியில் செட் பண்ணிவிட்டு சாஃப்ட்வேர் எடுத்து வீடியோவில் காமிச்சிட்டு இருந்தேன், என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு செல்வத்துக்கு கொடுவா மீன் அடிச்சிரும், 2வது கஸ்ட்டு அடிச்சிருச்சு. செம்மையாக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. நான் தண்ணிக்குள்ளே இறங்கி லேண்ட் பண்ணேன். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. நீங்களும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். கொடுவா மீன் எவ்வளோ அழகாக ஃபைட் பண்ணுதுங்கிறத பாருங்கள். அதை மெதுவாக அதை ஓட விட்டு லேண்ட் பண்ணும்போது நம்ம அந்த கொடுவா ஈஸியாக லேண்ட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆள் லேண்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் ராடில் தூக்குனீங்கன்னா நீங்கள் அந்த கொடுவா மீனை விட்டுருவீங்க. இதேமாதிரி நிறைய பேர் இந்த கொடுவா மீனை விட்டுருக்காங்க இந்த இடத்துல. அதனால தான் சொல்கிறேன், தயவுசெய்து மீனை வந்து நல்லா ஓட விட்டு அது நல்லா இழைச்சதுக்கப்புறம் அதை டயர்டானதுக்கப்புறம் நீங்கள் லேண்ட் பண்ணுங்கள். ஈஸியாக நம்ம லேண்ட் பண்ணிடலாம். தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிற இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க எல்லாருமே இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயோ, செட் பண்ணும்போதே கொடுவோம் பாருங்க மக்களே.
நான் ராடரியில் செட் பண்ணுறதுக்குள்ளே அடிச்சிட்டான். இறங்கணுமா? இருங்க, ஓடட்டும் ஓடட்டும் ஓடட்டும், எவ்வளோ தூரம்னாலும் ஓடட்டும். தண்ணிக்குள்ளே இன்னைக்கு குளிப்பாட்டிடுவானுங்களே. அந்த பழத்தை தான் அடிச்சா, ஓட விடுங்க. எங்கே நிற்குது? இங்கிட்ட வருது, இங்கிட்ட வருது. வாங்க, இங்கிட்ட வாங்க, கரைக்கு வாங்க, இங்கிட்ட வாங்க, கரைக்கு வாங்க. அதான் சரியான சைஸு. ஓடு. ஏய், என்ன யா ஒரே பாசியாக கிடக்கு, குளிச்சிருவனா? சூப்பர் சைஸு. இங்கிட்ட கொண்டு வாங்க. ஏ, தண்ணிக்குள்ள சரியான சைஸு. போடு. நான் இன்னைக்கு ராடு எரியில செட் பண்ணி முத காசு கூட வீசல, அதுக்குள்ள தூக்கிட்டான். ஏய் கைஸ், இவன் என்ன பண்ண? வரட்டும் 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 வரட்டும், போட்டும் போட்டும், வந்துரு. லாக்கு 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 செவ்வளோ கொடுக்க மாட்டேங்கயா, கொடுத்துட்டான். ஏய், இது என்ன புது சைஸ், புது புது ஷாடா இருக்கு, சொல்லவே இல்லை. குஜிசா கவங்கா, வாங்க வாங்க, அப்படி சுற்றி வரும், இங்கெல்லாம் வழுக்கும், அங்கே வந்துடுறேன். ஏய், இங்கே பாருங்க, இவனை திமுகத்தனமாக பிடிச்சிட்டான். சோ அப்பா, ஆ இப்படி இங்கே பிடிங்க. குச்சிசில் இதுன்னு பொடுசா? ஆமாம், வாய பிடிங்க, அவ்வளோதான். இருக்கு, கலட்டிடுவோம். ராடு ரீல செட் பண்ணி 3 நிமிஷம் கூட ஆகலையா, போட்டோ 2வது கஷ்டம். நான் இன்னும் காஸ்டிங்கே பண்ணல. சூப்பர். எதுல அடிச்சது? ஜெல்லி ப்ளூவா? அதை கேட்டுங்க, இந்தாங்க குச்சி சைஸ். என்ன சைஸ்யா? குச்சிஸ்ல 3 இன்ச் இருக்குமா? 3 இன்ச். சூப்பர். சூப்பர் சூப்பர்.